இன்னைக்கு நம்ம வீட்ல நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நாட்டுக்கோழி நல்லா தீச்சு ரெடி பண்ணி மஞ்சள் போட்டு தயிர் போட்டு கலந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் மிக்ஸில ஏதோ அரைக்காம அப்படியே அம்மிக்கல்லல வெச்சி இடிச்சு தாளிக்க போறேன். இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு வச்சிருக்கேன். இதல கொஞ்சம் சோம்பு இப்போ இந்த சின்ன வெங்காயம் இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை இத இடிச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை வெச்சி இடிச்சிட்டு இந்த தாளிக்கிற சாமான எல்லாம் போட்டு பிரியாணி தாளிக்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிக்ஸில அரைக்காம செஞ்சா இந்த அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு செய்யும்போது அதோட மணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் செய்ய போறேன். இப்போ இஞ்சி பூண்டு தட்டியாச்சு. சோம்பு இஞ்சி பூண்டு இப்போ அதுக்கப்புறம் வெங்காயத்தை தட்டிக்கலாம். இது எடுத்துட்டு இது ரொம்ப நைஸாக ஆகணும் இல்லை, இது தட்டி போட்டால் ஒரு டேஸ்ட். கொஞ்சமாக வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் இடிச்சுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு அதி இடிச்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தக்காளி அதி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். ஒரு காப்படிக்கு ஒரு கரண்டி கணக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் நான் இப்போ ஒரு காப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரண்டி அளந்து போடுறேன். எண்ணெய் காயிட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கன் நம்ம போட்டுடலாம். தாளிக்கிற சாமான் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை நல்லதான். கொஞ்சம் இஞ்சி அது இதானதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டாது போட்டுடலாம். இருக்க வெங்காயத்தையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ தீயக்கூடாது, ஆனால் கோல்டன் கலரில் நல்லா அழகாக ப்ரௌன் ஆனால் இந்த கேரமலைஸ் ஆகிற மாதிரி ஆகும். இந்த கேரமலைஸ் ஆனால் தான் இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பொறுமையாக வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு சிக்கன் போட்டுடலாம். இது வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்கனை ஒரு வேக்காடு வேக வச்சிடுறேன். ஏன்னா இது நாட்டுக்கோழி. நம்ம ஊர்லெலாம் பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா டெண்டர் சிக்கன் கிடைக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரிசி கூட அப்படியே போட்டு தம் போட்டாலே வெந்துடும். பட் இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு வேக்காடு போட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டு தம் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், அதோட ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதை நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். இது வேக வச்சுட்டு அப்புறம் அரிசி போட போகிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ மிளகாப்பொடி போடுறேன். நான் ஒரு காப்பொடி போட்டங்காட்டி அதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு முழுசாக ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு முழுசாக ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும். சிக்கன்லேயே தயிர் போட்டிருக்கேன், பட் இந்த கொஞ்சம் தயிர் சேர்த்தும் போது பிரியாணி ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம்.
பாசுமதி ரைஸ் அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு ஊற வச்சிட்டேன். எப்பவுமே அரிசி கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பளபளன்னு நல்லா உடையாமல் வரும். அதனால் நல்லா ஒரு ஒரு மணி அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் நல்லா. இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடுறேன். கொஞ்சம் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் அரிசி போடும்போதும் கொஞ்சம் மிளால் போட்டுட்டால் நல்லா வாசனை இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் பாதி போட்டுட்டு பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டு அரிசி போடும்போது போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஒரு விசில் வந்தோடனே டிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு பாதி வேக்காடுக்கு மேலே 3/4 வேக்காடு வெந்துடும். அப்புறம் அரிசி நம்ம தண்ணி அளந்து அரிசி போட்டு தம் போட்டுட்டோம்னா அரிசி வேகும்போது இந்த சிக்கனும் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது இங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விட்டது. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஆஃப் சீசனில் விட்டுருக்கு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பழுக்க வச்சு சாப்பிட்டோம். மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்காய், இந்த சுரக்காய், இந்த பூசணிக்காய் தண்ணி விட்டு அதை இப்போ மூடிட்டு ஒரு 7 வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் கரெக்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா எது இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாசனைக்காக கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். அப்படி இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளியணும். அப்போ உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லா இருக்கும். அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசியும் சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி நல்ல ஒரு 1/2 hour ஊறி இருக்கு. இதை சேர்த்திட்டு நல்லா தண்ணி சொன்னதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் டேஸ்ட் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த தண்ணி நல்லா டேஸ்ட் பார்த்தாலே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது பிரியாணி வந்து உப்பு காரம்லாம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது பிரியாணி. சரியாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போ நான் இதை வந்து தண்ணி அளவாக ஊற்றி அது கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் இப்போ தம் போட்டுடுறேன். தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் டிம்மில் எதுவும் சவுண்டெல்லாம் விடக்கூடாது. இப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வெந்து நல்லா மலர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடிட போகிறேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா நீளமாக அரிசி நல்லா வெந்து நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு. தட்டில் போடுறேன்.